Hi students, next exercise 3.1 10th problem. So if the equations x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash it is equal to 0. ரெண்டுமே ஒரே equation தான் பட் வந்து பாத்தீங்கன்னா coefficients of x உம் constant time பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா கொடுத்துருப்பாங்க. இங்க p இருக்கும், இங்க p dash இருக்கும், இங்க q இருக்கும், q dash இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஹாவ் ஏ காமன் ரூட் சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் காமனா ஒரு ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஷோ தட் இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு PQ dash minus P dash Q divided by Q minus Q dash or Q minus Q dash divided by P dash minus P. And the common root அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இதுவா இருக்கலாம் அல்லது இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்ப கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் என்ன பண்றோம்னா நம்ம காமனா ஒரு ரூட் எடுக்கணும். லெட் ஆல்பா பீட்டா காமன் ரூட் காமனா ஒரு ரூட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆல்பா காமன் ரூட்டா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆல்பான் அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை மாத்தி எழுதிக்கலாம். ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி ஆல்பா பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்பொழுது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் ஆல்பா பிளஸ் கியூ டேஷ் இட் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2 எடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா இந்த சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த டைம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்பாவை காமனாக வெளியெடுத்து எழுதும் பொழுது பி மைனஸ் பி டேஷ் பிளஸ் கியூ மைனஸ் கியூ டேஷ் இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆல்பா மட்டும் வேணும்னா தென் ஆல்பா இன்டூ பி மைனஸ் பி டேஷ் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த டைம் வந்தாலும் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் கியூ மைனஸ் கியூ டேஷ். ஸோ நவ் ஆல்பா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ மைனஸ் கியூ டேஷ் டிவைடட் பை பி மைனஸ் பி டேஷ். பட் நீங்கள் ஆல்பாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுல கியூ மைனஸ் கியூ டேஷ் டிவைட் பை பி டேஷ் மைனஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் இல்லை இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய டேம் இட் மீன்ஸ் ஆல்பா இட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேம் வந்து சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அதாவது மைனஸ் கியூ மைனஸ் கியூ டேஷ் டிவைட் பை இதை வந்து எப்படி எழுதுறோம்னா மைனஸ் ஆஃப் பி டேஷ் மைனஸ் பின்னு சொல்லும்போது ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா கியூ மைனஸ் கியூ டேஷ் டிவைட் பை பி டேஷ் மைனஸ் பி அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து இந்த ஆல்பா அப்படிங்கிறது இந்த ரூட் அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா இதை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த டேம் வந்து இந்த பி பி டேஷ் டேம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த இன்னொரு ஆல்பா ஃபைன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இந்த டேம் கேன்சல் பண்ணோம்னா இங்கே பி ஆல்பா இருக்குது, இந்த பி டேஷ் ஆல்பா இருக்கா? ஸோ இப்போ இந்த டைம் கேன்சல் பண்ண மாதிரி இங்கே பி டேஷால மல்டிப்ளை பண்ணணும், இங்கே பிஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா பிஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ பிஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா பி ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் சரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பி டேஷால மல்டிப்ளை பண்ணுங்க. பி டேஷால மல்டிப்ளை பண்ணும்போது பி டேஷ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி பி டேஷ் ஆல்பா பிளஸ் பி டேஷ் கியூ இட் இஸ் ஈக்குவல் டு ஜி. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணும் பிஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ பிஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன வரும் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளைங் பை பி. ஸோ வில் கெட் பி ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி பி டேஷ் ஆல்பா பிளஸ் பி கியூ டேஷ் இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே சைன் மாற்றுங்க, இங்கே சைன் மாற்றுறோம், இங்கே சைன் மாற்றுறோம். இப்போ இந்த டைம் என்ன கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா இங்கே ஆல்பா ஸ்கொயர் காமனாக வெளியிட்டுட்டீங்கன்னா இப்போ என்ன கிடைக்கும்னா பி டேஷ் மைனஸ் பி அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பி டேஷ் கியூ மைனஸ் பி கியூ டேஷ் அப்படிங்கிற டைம் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்பா ஸ்கொயர் இன்டூ பி டேஷ் மைனஸ் பி இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி டேஷ் கியூ மைனஸ் இதுல இருந்து நம்ம வந்து ஆல்பாவை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு ஆல்பா வேல்யூ பார்த்தீங்களா இதை வந்து 3 சொல்லிவிடுங்க, இதை வந்து 4 சொல்லிவிடுங்க. இந்த ஆல்பா ஸ்கொயரால் இந்த ஆல்பாவை டிவைட் பண்ணினீங்கன்னா இன்னொரு ஆல்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுங்கன்னா
ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஆல்பாவோட வேல்யூ என்ன வரும்னா q மைனஸ் q டாஷ் டிவைடட் பை p டாஷ் மைனஸ் p அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணா p டாஷ் மைனஸ் p p டாஷ் மைனஸ் p இந்த ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா கேன்சல் ஆயிடுச்சு, ஆல்பா மட்டும் கிடைக்கும். ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா p q டாஷ் மைனஸ் p டாஷ் q டிவைடட் பை q மைனஸ் q டாஷ் அப்படிங்கிறது. ஸோ இட் மஸ்ட் பி இது அல்லது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லுமோ அது ரெண்டையும் ப்ரூவ் பண்ணாச்சு. இது ஒரு ஆல்பா, இது ஒரு ஆல்பா. ஓகேவா? நம்ம டென்த் ப்ரூஃப்